பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை இயக்குனர் மணிரத்னம் இயக்கி தமிழர்களின் சோழர்களின் வரலாறை எல்லோருக்கும் புரியும்படி மிக எளிமையான முறையில் புரிய வைக்கும் பொன்னியின் செல்வன் நாவல் எழுதின கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் இருக்கார்ல, ஐயர் ஏன் எழுதுறாருன்னா ரவிதாசன் தான் ஆதித்த கரிகாலன் கொன்னறான். ரவிதாசன் யாரு? ரவிதாசன் ஒரு ஐயர். படத்துல சொல்றாங்க பாண்டிய நாட்டுக்காரங்க தான் ஆதித்தர் கரிகாலனை கொல்றாங்க, இதுதான் கதை. பார்ப்பனர்களுக்கு அடிபடியா இருக்கிறவ எப்படி தமிழனா இருக்க முடியும்? ராஜராஜ சோழன் என்ற பேர் வந்துச்சு, சிதம்பரம் ஐயருக்கு வச்ச பேரு. ஏன் அருள்மொழிவர்மனை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாம் கூப்பிட்டு உனக்கு நாங்க முடிசு கொடுக்கிறோம், ராஜராஜ சோழன் பேரை பட்டம் கொடுக்கறோன்னு அவன் வச்சுக்கிட்டான். இந்த பார்ப்பனர்கள் ஆதித்த கரிகாலனை கொன்றாங்களோ அந்த பார்ப்பன இனத்தை சார்ந்தவர்கள் தான் ராஜராஜ சோழன் என்று பேர் வைத்தார்கள். சேர நாட்டு மன்னனை போர் தொடுக்க போனவன் மதுரை, கொல்லம், குடகுமலை, மைசூரு, பெல்லாரி, சேலம், அதுக்கப்புறம் ஈழத்துல போர் தொடுக்கிறான். சரி, ஈழத்துல எதுக்கு போர் தொடுக்கிறான்? ஈழத்தை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வரும் நினைக்கிறேன். ராஜராஜ சோழன் போர் தொடுக்கும் போது பாண்டிய மன்னனுக்கும் சேர மன்னனுக்கும் ஈழத்தரசன் போர்க்கருவிகளாம் கொடுத்து உதவினாரு. நீ ஏன்டா அவனுக்கு உதவுனன்னு சொல்லிட்டு அவனை போர் தொடுத்து அங்க இருக்க பௌத்த கோவில்கள்லாம் இடிச்சுட்டு மறுபடியும் இங்க வந்து எல்லாரும் தரமட்டமாக்குறான். ராஜராஜ சோழன் தன்னுடைய படைபலத்தால் ஆணவத்தால் செயல்பட்டு பெருமையா பேசிக்கிறோம். இல்ல பெருமையா, அதாவது அதான் இழுத்து முடிச்ச பிறகு நெல்லூருக்கு போறாரு. நெல்லூர்ல யாரு? தெலுங்கு சேரமன்னன் இல்லைங்களா, பீமன். அவனை போரிட்டு முடிக்கிறாரு. அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசன் அரசனாக்குறான். அரசனாக்கிட்டு ராஜராஜ சோழன் என்ன சொல்றான், உனக்கு பிறகு உன்னுடைய தம்பி தான் வாரிசாவணும்னு சொல்றான். தம்பிக்கு தான் குந்தகைய மனம் முடிக்கிறான். தமிழன்னு தன்னுடைய தங்கையை எங்க தரான்? ஒரு தெலுங்கனுக்கு தரான். கங்கை கொண்ட சோழன் சொல்றான் இல்லையா, கங்கையில போய் வெற்றி பெற்று அந்த ராஜாவோட தலையில தூக்கி வச்சு கொண்டு வந்து இங்க குடமுழுக்கு பண்ணி புது தலைநகர் உருவாக்குறான். வரலாற்றுல அப்படியே மூடி முடிச்சிட்டீங்களே. அதான் வரலாறு. வேற என்ன வரலாறு? வேற சோழ மண்டலத்துக்கு ராஜேந்திர சோழன் ஒரு ஊரை உருவாக்குறான். ஆமா, அப்போ நீங்க சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் தீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கங்கை நதியுடைய தண்ணீரை கொண்டு வந்து இது சுத்தப்படுத்தணும்னு சொல்றாங்க. போறவன் சும்மா போறான், படையோட போறான், எல்லோரையும் போரிட்டு துன்புறுத்தி அவர்களை அடிமையாக்கி கங்கையிலிருந்து தண்ணி கொண்டு வந்துட்டு அந்த ஊரை சுத்தப்படுத்துறான். ஆக மொத்தத்தில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க எல்லோருமே பார்ப்பனர்களுக்கு அடிமையா இருந்திருக்கிறாங்க. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல பேர் இன்னைக்கு பொன்னியின் செல்வன் பத்தி பெருசா விமர்சனம் பண்ணல. என் பாட்டை முப்பாட்டம் சொல்லக்கூடியவங்க எனக்கு அமைதியா கடந்து போயிருக்காங்க, நீங்க மட்டும் இதுக்கு துள்ளி குதிக்கிறீங்க. இல்ல, அவர்களுக்கு சுரணையற்றவர்கள். பாஸ்கரன் நேரடியா போன போட்டு சீமா பொட்டி வாங்கிட்டார். அபத்தமா போய் போடுறீங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒட்டுமான பேசினது, போதையில பேசினதை வீடியோ கேட்போம், கேட்டீங்களா இல்லையா? இல்ல கேட்கல. இப்ப எடுத்து காமிக்கட்டுமா? வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை இயக்குனர் மணிரத்னம் இயக்கி தமிழர்களின் சோழர்களின் வரலாறை எல்லோருக்கும் புரியும்படி மிக எளிமையான முறையில் புரிய வைத்துள்ளார். அவருக்கு நாம் கண்டிப்பாக நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்லையா? இல்லை இல்லை இல்லையா. ஏன் தமிழர்களுடைய வரலாற்றை சிதைப்பவர்களுக்கு தமிழர்கள் நன்றியுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். 3000-4000 வருடங்களுக்கு முன்பு தமிழர்களுடைய மதம் தான் புத்த மதம். காட்டு முராண்டியாக உலகம் முழுக்க மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது புத்தன் தான் அன்பை நேசித்தவன். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு அன்பை போதித்தவன் தான் புத்தன். தமிழருடைய மதம் பௌத்த மதம். ஆமா, பௌத்த கோயில் தமிழகத்தில் எங்குமே இல்லையா? காஞ்சி மடம் என்பது புத்த கோயில். உண்மையா சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை மாற்றப்பட்டு போறீங்க? திருவாடுதுறை ஆதீனம் பௌத்த மடம் தான், சங்கர மடம் அது பௌத்த மடம், எல்லாம் புத்த மடம் தான். விநாயகர் சிலை எல்லா ஏரி குளம் குட்டை ஆலமரம் புளியமரம்லாம் இருக்குல்ல, இங்க இருந்த சிலைகள் பூராமே புத்த சிலைகள் தான். குளிச்சுட்டு புத்தனை வணங்கிட்டு தான் போவான் தமிழை. 1000-2000 வருடங்களுக்கு முன்பு உள்ள தமிழனுடைய கலாச்சாரம். ஆர்எஸ்எஸ் ஆபீஸில் முருகன் சிலை வைக்க சொல்லுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். ஏன் வைக்க மாட்டான்? வைக்க மாட்டான். தமிழ் கடவுள், அவன் வந்து சூத்திரவாள். அதனால தான் முருகனுக்கு அண்ணனா ஒரு கடவுளையே படைக்கிறாங்க. யாரு? விநாயகர். மனுஷ தலையை வெட்டி ஆணை தலையை ஒட்டி இதாண்டாலே கும்பிடணும். நம்ம பய பூரா கும்பிடுறோம். இங்கே வரலாறு பூரா யார் எழுதுறாருன்னா, இப்போ பொன்னியின் செல்வனுடைய கதை வசன கர்த்தா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெயமோகன் என்ற நாயர் தான் தமிழ்நாட்டினுடைய கதை வசனம் எழுதுறான். இந்த விஷயம் சீமானுக்கு தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டார். சீமா தமிழன் நினைச்சிருப்பாரு. மலையாளி தான் எழுதினாரு தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டார். மலையாளி நாயர். சரி, இப்போ என்ன சொல்கிறேன், பொன்னியின் செல்வன் திரைப்படம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறாரு மணிரத்னம். அதோடு நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் தமிழ் நடிகர்கள் அதில் பங்கேற்றிருக்காங்க. உலக அளவில் பேசப்படுது அப்படின்னு அந்த நடிகர்களே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, ஆனால் சுருக்கமாக வரலாறு சொல்லிடுறேன். பொன்னியின் செல்வன் நாவலை எழுதின
கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் இருக்கார்ல, ஐயர். ஆமா, ஐயர் ஏன் எழுதுறாருன்னா, ரவிதாசன் தான் ஆதித்த கரிகாலனை கொண்டுறான். ரவிதாசன் யாரு? ரவிதாசன் ஒரு ஐயர். சரி, கொண்டுறாரு. அப்படி கொள்ளுகிற பொழுது ரவிதாசன் பாண்டிய நாடு இல்லையா? பாண்டிய நாடு இல்ல. படத்துல சொல்றாங்க பாண்டிய நாட்டுக்காரங்க தான் அந்த மன்னனுடைய தலையை வெட்டுறதுனால ஆதித்தர் கரிகாலனை கொள்றாங்க, இதுதான் கதை. கொல்ல வராங்க, இதுதான் கதை. ஆனா நீங்க வேற மாதிரி குழப்பறீங்க. மணிரத்னம் தெளிவா சொல்கிறாரு, இயற்கையாகவே ரவிதாசன் கும்பல், ஆரிய கும்பல், சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணிடுறான். அதற்கான என்ன ஆதாரம் இருக்கு வரலாற்று? கல்வெட்டு ஆதாரங்கள். கல்வெட்டுல எப்போ எழுதப்பட்டது? இந்த ராஜராஜன் சோழன் காலத்தில் எழுதப்பட்டது. ஒரு 18 வருடங்கள் கழிச்சு எழுதப்பட்டது. அப்போ இது அரசியல் சூழ்ச்சி, அரசியல் சதி இல்ல? அரசியல் அதாவது ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான் என்றால் அப்போது கல்வெட்டுல எழுதணும். ராஜராஜ சோழனுடைய அடிப்படை செயல்பாடுகளை தான் செய்யக்கூடிய எல்லா விஷயம் கல்வெட்டுல எழுதுறது. அப்போ 18 வருஷம் கழிச்சு எழுத வேண்டிய அவசியம் என்ன? குற்றவாளியை கண்டுபிடிச்சவரை எழுதுறாரு. ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுறான். ஆமா, கொல்லப்பட்டதுனால யாருக்கு நன்மை ஏற்படுது? ஆதித்த கரிகாலன் செத்து போயிட்டானா, அவங்க தம்பி வருவான் பட்டத்துக்கு. அப்போ யார் கொலை பண்ணியிருக்கணும்? ரவிதாசன் வந்து ரொம்ப நேர்மையானவர், அவர் புனிதமானவர். ராஜராஜ சோழன் தான் கொலகார குற்றவாளி. முடிச்சுக்கோ. அண்ணனை கொள்றாங்க, ஒரு அரசனு உடனே குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், தண்டனை கொடுத்துருக்கணும். அது செய்ய முடியல. 18 வருடங்கள் கழித்து கல்வெட்டில் எழுதப்படுதுன்னா சந்தேகம் வருதா இல்லையா? குற்றவாளியை கண்டுபிடிச்சவரை எழுதுறார். நீங்க சொல்லக்கூடிய பார்ப்பனர்களாகிய பிராமணர்கள், அவர்கள் ஆதித்த கரிகாலன் இருந்தால் நமக்கு இழிவாக இருக்கும் என்று ஆதித்த கரிகாலனை கொள்றாங்க. அவங்க எதிர்பார்ப்பதெல்லாம் ராஜராஜ சோழன் மன்னர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ராஜராஜ சோழன் மன்னன் ஆன பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு பாதுகாவலராக செயல்படுகின்றார். ராஜராஜ சோழனுடைய மரணமே மர்ம மரணமா இருக்கு. ராஜராஜ சோழன் என்ற பேர் வந்துச்சு இல்லையா? ராஜராஜன் சிதம்பரம் ஐயனுக்கு வச்ச பேர். ஏன்? அருள்மொழிவர்மனை சிதம்பரத்தில் கூடிய பார்ப்பனர்கள் எல்லாம் கூப்பிட்டு, உனக்கு நாங்கள் முடிசூடுகிறோம், முடிசூட்டி ராஜராஜ சோழன் பேரை பட்டம் கொடுக்குறோன்னே அவன் அதை வச்சுக்கிட்டான். எந்த பார்ப்பனர்கள் ஆதித்த கரிகாலனை கொன்றாங்களோ அந்த பார்ப்பன இனத்தை சார்ந்தவர்கள் தான் ராஜராஜ சோழன் என்று பேர் வைத்தார்கள். அந்த வரலாறு யாரு பதிவு பண்றா? கிருஷ்ணமூர்த்தி ஐயர் தான் பதிவு பண்றாரு. இப்போ இந்த ராஜராஜ சோழன் பேர் எப்போ வைக்கப்படுதுன்னா, காந்தனூர் போருக்கு அப்புறம் வைக்கப்படுது. கரெக்டா? வரலாற்றுல ராஜராஜ சோழன் சேர நாட்டு மீது ஏன் போர் தொடுக்கிறான் என்றால், ராஜராஜ சோழன் ஒரு தூதரை அனுப்புறான். பேர அரசன் என்ன பண்றான்? தூதரை கைது பண்ணிடுறான். ஒரு தூதரை வந்துட்டு ஒரு அரசன் கைது பண்ண மாட்டான். அப்படி பண்றானா, இது போன்ற நிபந்தனைகள் வந்திருக்கிற அடிப்படையில் அவன் கைது செய்யறான் கோவப்பட்டு. அப்போது ராஜராஜ சோழன் போர் தொடுக்க போறான். போகும்போது எப்படி போனோம்? மதுரை, திருநெல்வேலி, திருவனந்தபுரம். மதுரையை முடிக்கிறான், சேரமன்னனுடைய கதையை முடிக்கிறான், அங்கே இருக்க மக்களை அப்புறப்படுத்துகிறான், அங்கே இருக்க மக்களை ஓரம் கட்டுறான், எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் திருவனந்தபுரம் போகிறான். கரெக்டாக? ஆக மொத்தம் ராஜராஜ சோழனுக்கு தன்னுடைய படைபலத்தால், ஒரு ஆணவத்தால் எல்லோரையும் சூறையாடுறான். அப்படி இல்லை, அப்படி இல்லை. இப்போ என்ன சந்தேகம்னா, சேர நாட்டு மன்னனை போர் தொடுக்க போனவன் மதுரை, கொல்லம், குடகுமலை, மைசூர், பெல்லாரி, சேலம், அதுக்கப்புறம் ஈழத்தில் போர் தொடுக்கிறான். சரி, ஈழத்தில் எதுக்கு போர் தொடுக்கிறான்? என்ன காரணம்? ராஜராஜ சோழன் போர் தொடுக்கும் போது பாண்டிய மன்னனுக்கும் சேர மன்னனுக்கும் ஈழத்தரசன் பொன் பொருளெல்லாம் கொடுத்து உதவுனாரு, போர்க்கருவிலாம் கொடுத்து உதவுனாரு. நீ ஏன்டா அவனுக்கு உதவுனேன்னு சொல்லிட்டு அவன் போர் தொடுத்து அங்க இருக்க பௌத்த கோவில்லாம் இடிச்சிட்டு மறுபடியும் இங்க வந்து எல்லாரும் தரமட்டமாக்குறான். ராஜராஜ சோழன் தன்னுடைய படைபலத்தால், ஆணவத்தால் செயல்பட்டு, அதாவது நம்ம பெருமையா பேசிக்கிறோம். பெருமையால் அதாவது அதான் தாயினுடைய மார்பில் பால் குடித்த தமிழரனை மார்பை அறித்து அறுத்தெறியக்கூடிய ஒரே இனம் தமிழன் தான். இல்லை, நான் உங்கள்கிட்ட குற்றச்சாட்டுகளை வரலாறு தான் கேட்குறேன். இல்லை, வரலாறு கூட தப்பு தப்பாக சொல்கிறீங்க. இப்போ ஈழத்தை முடித்த பிறகு நெல்லூருக்கு போகிறாரு. நெல்லூரில் யார்? தெலுங்கு சேர மன்னன் இல்லைங்களா, பீமன். அவனை போரிட்டு முடிக்கிறாரு. அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசனை தன்னோட கையில் வைத்து கொண்டு ராஜராஜசோழன் போர் தொடுத்து அங்கே முடிச்சுட்டு அந்த சிற்றரசனை அரசனாக்குறான். அரசனாக்கிட்டு ராஜராஜசோழன் என்ன சொல்கிறான்? உனக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகள் வாரிசாக வரக்கூடாது, உன்னுடைய தம்பி தான் வாரிசாக வரணும்னு சொல்கிறான். தம்பிக்கு தான் குந்தகையை மனம் முடிக்கிறான். அப்போது ராஜராஜசோழன் ஒரு தமிழன் நம்ம மார்த்தட்டி கொள்கிறோம், ஆனால் அந்த தமிழன் தன்னுடைய தங்கையை எங்கே தரான்? ஒரு தெலுங்கனுக்கு தரான். ராஜராஜசோழன் யாரை கொன்றான்? தமிழ் மன்னர்களை கொன்று குவிக்கிறான். தமிழ் மன்னர்களை கொன்று குவித்த பிறகுதான் அருள்மொழிவர்மனுக்கு ராஜராஜ சோழன் என்ற பெயர் கிடைக்கின்றது. எதற்காக? தமிழர்களுக்கு துரோகம் செய்ததால, தமிழ் மன்னர்களை கொன்றதால இந்த பெயர் கிடைக்குது. இது நம்ம பெருமையா மார்த்தடிக்கிறோம். ராஜராஜ சோழனை சிறுமைப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். சொன்னது பொய்யா? பாண்டிய நாட்டுக்கு போனது பொய்யா? கொல்லத்துக்கு போனது பொய்யா? மைசூர் பெல்லாரி போனது பொய்யா? சேலத்துக்கு போனது பொய்யா? ஈழத்துக்கு போனது பொய்யா? நெல்லூருக்கு போனது பொய்யா? அந்த மன்னன் கதையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சூறையாடிட்டு ஒரு சிற்றரசனை மன்னனாக்கி அவருடைய தம்பிக்கு தன்னுடைய தங்கையை கொடுத்துடாது ராஜராஜ சோழன். ஆமா. அப்போ
ராஜா வந்து வாள் எடுக்கக்கூடாது, தர்ப்ப புல் எடுக்கணுங்கிறீங்களா? ஆக மொத்தத்தில் ராஜராஜ வரலாறு. நீங்கள் பழுவேட்டையார் உடம்புல 100 யுத்தம் பண்ணி உடம்பு பூரா காயம் இருக்குது. அவர் 55 வயசு பாட்டி நந்தினியை கதாநாயகியை போட்டு மணிரத்னம் அதை அங்கே ஜல்ஜா பண்ணிட்டு இருக்கதா காமிக்கிறாரு. அப்போ இதா படம். நான் கேட்குறேன், ராஜராஜ சோழனுக்கு எத்தனை மனைவிகள்? பல மனைவிகள். இது என்ன தலைவர்? இது இயற்கை. இயற்கை பொறுத்தவரைய ஒவ்வொருத்தர் பலதார மனைவி வச்சிருக்கிறது இயற்கை. கங்கை கொண்ட சோழன் சொல்றோம் இல்லையா, கங்கை கொண்ட சோழபுரம், அந்த பேரே வந்துச்சு. கங்கையில் போய் வெற்றி பெற்று அந்த ராஜாவோட தலையில் தூக்கி வச்சு கொண்டு வந்து இங்கே குடமுழுக்கு பண்ணி புது தலைநகர் உருவாக்குறான். வரலாற்றில் அப்படியே மூடி முடிச்சிட்டீங்களே. அதுதான் வரலாறு. வேற என்ன வரலாறு? வேற சோழ மண்டலத்துக்கு ராஜேந்திர சோழன் ஒரு ஊரை உருவாக்குறான். ஆமாம், அந்த ஊரை உருவாக்கி இதுதான் தலைநகரமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அப்போ நீங்க சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் தீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கங்கை நதியுடைய தண்ணீரை கொண்டு வந்து இது சுத்தப்படுத்தணும்னு சொல்றாங்க. அதனால ராஜராஜ சோழன் பார்ப்பனர்கள் சொன்னதுனால அதுக்கு செவிசாய்த்து அதுக்கு அடிப்பணிந்து உடனே என்ன பண்றான், கங்கை நீரை கொண்டு வருவதற்கு செல்கின்றான். போறவன் சும்மா போறான், படையோட போறான். போற இடத்துல எல்லாரையும் போரிடுறான். எல்லோரையும் போரிட்டு துன்புறுத்தி அவர்களை அடிமையாக்கி கங்கையிலிருந்து தண்ணி கொண்டு வந்துட்டு அந்த ஊரை சுத்தப்படுத்துகிறான். கங்கை கொண்ட சோழன் என்ற பேர் ராஜேந்திர சோழனுக்கு கிடைக்குது. அப்போ தான் ஆக மொத்தத்தில் ராஜராஜ சோழனு ராஜேந்திர சோழனு இவங்க எல்லோருமே பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருந்திருக்கிறாங்க, கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, பணிஞ்சு போயிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் அடையாளம் வரலாற்றில் இந்த கங்கை கொண்ட சோழன்ற விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கலாம். சனாதன எதிர்ப்பை பண்ணிய ஒரே காரணத்தினால தான் சோழ மண்டலம் பல முறை நீங்கள் தாக்கப்படுகிறது. யாரால? பாண்டிய மன்னால் தாக்கப்படுது, சேர மன்னால் தமிழர்கள். யாரோ ஒரு மன்னன் வெற்றி பெற்றானா துதிப்பாடுறது, இதுதான் தமிழ்னா? தோல்வி அடைந்தவன் மன்னன் தானே. எது நியாயம், எது உண்மை, எது நேர்மை, அதுதான் பார்க்கணும். அதுதான் பார்க்கணும். அது நியாயம் தான். யார் பாக்குறீங்க? பார்ப்பனர்களுக்கு அடிபடியா இருக்கிறவன் எப்படி தமிழனா இருக்க முடியும்? பார்ப்பனுக்கு அடிபணிஞ்சு போனதான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். அடிபணியவே இல்ல. அடிபணிந்தவர்களை தான் அழிக்கிறான். பார்ப்பனுக்கு அடிப்படையாத ஒரே ஒரு மன்னன் தான் ஆதித்த கரிகாலன். ஆமா, அதான் சொல்றானுங்க. ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ பார்ப்பனுக்கு அடிப்பணிந்தவர்கள். வரலாறு சொல்லுது, நானா சொல்றேன். வரலாறு பூராம கிருஷ்ணமூர்த்தி ஐயர் எழுதுறதா? நம்மளாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அறிவாளி புத்திசாலின்னு பேசுறாங்க. ஊர பார்ப்பனன் சொன்னதுக்காக கங்கை நதி கொண்டு வந்து ஊரை சுத்தப்படுத்தாங்க. ஊரை உருவாக்குனாங்க இல்லையா? உருவாக்குனாங்க. அந்த ஊரை கங்கை நதி மூலம் சுத்தப்படுத்தாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ஏன் சுத்தப்படுத்தாங்க இல்லையா? அது அவனுக்கு அது தோன். நீங்க தேவாரம் திருவாசகம் இருக்கு, நீங்க உங்க தமிழ் ஓதுவார் இருக்கான். இவனை விடாம அறிவாளி அவன் தான் அவனுக்கு ஆலோசகரே தவிர யாரு? ஓதுவார் இருக்கான், தேவார திருவாசகம் படிக்கிறவன் இருக்கான். அவன் தான் இவன் சமஸ்கிருதத்தை அவன் ஏத்துக்கிறது இல்லை. அவன் இன்னைக்கும் கோயில்களில் தமிழ் ஓதுவார்கள் உண்டி ஓரமாக ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஏன் அவன் முன்னாடி வர முடியல? எப்போ இவ்வளவு ஜனநாயகம் வந்த பிறகு? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சேரன் சோழன் இந்த மாதிரி பல மன்னர்கள் முன்னிலைப்படுத்துறோம். எந்த மன்னர் தமிழை வளர்த்தார்கள்? எந்த மன்னன் பெண்கள் உரிமைகளுக்காக போராடினார்கள்? எந்த மன்னன் தீண்டாமைக்கு எதிராக போராடினார்கள்? எந்த மன்னன் சம உரிமைக்காக பேசினார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். சோழ நாட்டில் தான் ஜனநாயகப்படுத்தப்பட்டது. அதாவது குடவோலை யாருக்கு அந்த ஊர் தலைவராக வரணும், அவனுக்கு ஜனநாயக முறைப்படி ஆட்சி செய்யணும். அதாவது அந்த கிராமத்து நமக்கும் ராஜராஜ சோழனுக்கும் எவ்வளோ இடைவெளியோ அதே இடைவெளி திருவள்ளூருக்கும் இந்த மன்னர்களுக்கும். ஆமாம் ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். எந்த மன்னனாவது திருக்குறளை முன்னிலைப்படுத்துகிறானா? நீங்கள் சொல்லுங்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் தான் சார் தமிழ் ராஜா. நான் கேக்குறது திருக்குறளை எந்த மன்னனும் மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. எனக்கு தெரிஞ்சு திருவிக்கா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு. அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பு சொற்பொழிவாளர் பெரியார் வராரு. பெரியார் தான் திருக்குறளை முன்னிலைப்படுத்தினாரு அப்படின்னு நான் சொல்ல திருவிக்கா அவர்கள் சொல்றாரு. மக்களிடம் கொண்டு சேர்த்ததே தமிழகத்தில், தமிழகத்தில் மட்டுமல்ல உலக அளவில் திருக்குறளை கொண்டு சேர்த்ததே தந்தை பெரியார் தான் அப்படின்னு நான் சொல்ல திருவிக்கா அவர்கள் சொல்கின்றார். அதற்கு முன்பு யாரும் முன்னிலைப்படுத்தல, யாரும் கொண்டு சேர்க்கல. இன்னைக்கு எல்லோருமே திருவள்ளுவரை உரிமை கொண்டாடுறோம், திருக்குறளை உரிமை கொண்டாடுறோம். இதற்கு மிக முக்கிய காரணம் அடித்தளமாக இருந்தவர் பெரியார். மன்னர்கள் தமிழை வளர்க்காம பெரியார்கிட்ட வந்து சேர்ந்திருக்காது. முன்னிலைப்படுத்தினார். பெரியார் தான் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தவாதி.
பெரியார் தோன்றுகளுக்கெல்லாம் இன்னும் அவன் முட்டாளாக தான் இருப்பான். அப்போ உலகத்திலே சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவாளர் இயக்கம், திராவிடர் கழகம், இது நீதி கட்சி, ஜஸ்டிஸ் நீதி கொடுக்கலாம் இருக்கிற கட்சி, இப்படி இப்படி கேட்டவர் தான் தந்தை பெரியார். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ் மன்னர்களை பொறுத்தவரை, தமிழ் ராஜாக்களை பொறுத்தவரை, அவர்கள் தமிழின துரோகிகளாக சித்தரிப்பது என்பது எதிரியினுடைய சூத்திரம். இப்போ பொன்னியின் செல்வன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள் பார்த்துட்டாங்க, நிறைய பாராட்டுறாங்க, சில பேர் உங்களை போன்ற குறை சொல்றாங்க. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல பேர் இன்னைக்கு பொன்னியின் செல்வன் பத்தி பெருசா விமர்சனம் பண்ணல. என் பாட்டை முப்பாட்டை சொல்லக்கூடியவங்க எனக்கு அமைதியா கடந்து போயிருக்காங்க, நீங்க மட்டும் இதுக்கு துள்ளி குதிக்கிறீங்க. இல்ல, அவர்களுக்கு சுரணை அற்றவர்கள், பொட்டி வாங்குறவங்க, பொட்டினா பணம் பணம் வாங்கிக்குவாங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்த பிறகு விமர்சனம் வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்களோ பெட்டி போயிச்சு, பெட்டி போயிச்சு. நீங்க சுபாஷ்கரன் நேரடியா போன போட்டு சீமா பொட்டி வாங்கிட்டார், அதனாலதான் அடக்கி வாசிக்கிறார். பொட்டி வாங்கலாம் எகிரி குதிப்பார். இதுதான் அண்ணனுடைய வசனம். இப்போ நான் அதாவது அபத்தமா பழி போடுறீங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், பிரபாகரனுடைய அந்த புலி படத்தை போட்டு துப்பாக்கி போட்டு தான் கட்சி வச்சிருக்காரு. பொட்டு அம்மானை பேசினது, போதையில் பேசினத வீடியோவில் கேட்போம், கேட்டீங்களா இல்லையா? பொட்டு அம்மானை பற்றி பேசுனது கேட்டீங்களா இல்லையா? இப்போ எடுத்து காமிக்கிட்டு இப்போ எடுப்போம் சார். பிரபாகரனுடைய மூளை யாரு? பொட்டு அம்மன் இல்லையா? பொட்டு அம்மானை தண்ணியை போட்டு அவன் கிடக்கலாம் போனா வானா அப்படின்னு பேசுனது கேட்டீங்களா இல்லையா? இல்லை கேட்கல. கேளுங்க, இப்போ 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 எடுத்து காமிக்கிட்டுமா? அப்போ அவருக்கு பிரபாகரனும் ஒரு தூசு, பொட்டு அம்மானும் ஒரு தூசு. அப்போ இதெல்லாம் அவருக்கு என்னன்னா, பொட்டி வந்துருச்சுன்னா அவர் அவரை ஆதரிப்பார், பொட்டி வள்ளினா எதிர்ப்பார். இதுதான் தமிழ் தேசியம். இப்போ சீமான் சொல்லிக்கிறாருங்க, இவருடைய வரலாறு இல்லை, இதுதான் புனைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கவாடு கடந்து போயிட்டாருங்க. அதாவது அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அவர் சுபாஷ்கரனை கட்சி வழக்கணும் நிதி கொடுத்துட்ருக்கார். சுபாஷ்கரன் எங்கேருந்து? இலங்கை லண்டன்லேருந்து. அப்போது அந்த பணத்தை வாங்கிட்டாருன்னா அவருக்கு இப்போ பேச மாட்டார், வாங்கலைன்னா பேசுவார். நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவர் புட்டி அரசியல் சார், அவ்வளோதான். சுபாஷ்கரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜபக்சேவுடைய பினாமி, ராஜபக்சேவுடைய பினாமி. இந்த விஷயம் சீமானுக்கு தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டாரு. இல்லை, சீமானுக்கு தெரிஞ்சது புட்டியை வாங்கிட்டு விட்டுட்டார். இதுதான் உண்மை. நானவும் மாட்டேன், நம்பிக்கை யாராலையும் சிதைக்க முடியாது. நான் சீமானவரையும் நம்புறேன், அவர் வாங்க மாட்டார், அப்படி நடக்கவும் மாட்டார். சரி, நான் உங்கள் நம்பிக்கையை வந்து நான் உண்மையை பாராட்டுறேன். ஏன்னா நீங்கள் வரலாற்றில் எந்த உண்மையுமே வந்து நீங்கள் சீமானோடு பொருத்தி பார்க்காதீங்க, எதோடு வேண்டுமானாலும் பொருத்தி பாருங்கள். காலையில் திருநெல்வேலிக்கு போகிறாரு, திருநெல்வேலிக்கு போய் தந்தை பெரியாரை சாதிய தலைவராக சொல்கிறார், கேவலமாக பேசுகிறாரு. யார் யார்? யார்? சீமா. என்னென்னு கேட்டால், அவர் கடைசி காலம் வரை எட்டனா நாலாம் ஒவ்வொருனா ஒன்றையனா வாங்கி அந்த காசை யாருக்கு வச்சுட்டு போனார்? குழந்தை குட்டி இல்லை, பெரியார் திடல் இருக்கு, பெரியார் சுயமரியாதை இயக்கத்துக்காக சேர்த்து வச்சுட்டு போனார். அவர் எடுத்துகிட்டு போகல. கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? நீங்கள் மூணு சட்டை, மூணு வேட்டி, மூணு துண்டு, இப்படி தான் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் ரயிலில் கட்டையில் தான் போவார். யார்? தந்தை பெரியார். இவரை போல 50 லட்சம் ரூபா கார்லேயும், ஈசிஆர் ரோட்டில் 3 லட்சம் ரூபா வாடகை வீட்லேயும் அவர் குடியில. யாரு? சீமான் தான். வேற யாரு? அப்போ இதுதான் தந்தை தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு 1% கூட அருகதை இல்லை. இந்த அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் காலத்து அப்படியே வளர்ந்து வீடு கீடு கார் பங்களா வாங்கிடுறாங்க. நம்ம பத்திரிக்காரங்க தான் அப்படியே இருக்கிறாங்க. நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் கொடுத்து சொல்கிறாரு பாருங்க, அவர் இன்னும் சிறைக்கு போயிட்டு வந்தார், இன்னும் எளிமையாக எளிமையாக வாழ்ந்து கொண்டு 57 லட்சம் ரூபா வாங்கினதா அவர் சொல்கிறார். யார்? யார்? சவுக்கு சங்கர் தான். தேவையில்லாமல் நடிகர்களையும் இயக்குநர்களையும் எழுத்தாளர்களையும் வசைப்படாதே. மணிரத்தன் ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, மணிரத்தன் ஐயருடைய அண்ணன் ஜி வெங்கடேசன், அவர் ஒரு பிரபலமான தயாரிப்பாளர். ஜி வெங்கடேசன் ஐயர், அவர் ஐயர் தானே. இவங்க அப்பா கோவிந்தராஜன் ஐயர், வீனஸ் பிக்சர்ஸ், பெரிய தயாரிப்பாளர். நீங்கள் அமர தீபம், கல்யாண பரிசு, என் அண்ணன் எம்ஜிஆர் வச்சு எடுத்த பெரிய தயாரிப்பாளர். கடைசியாக அவரும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். ஐயோ. யார்? மணிரத்னுடைய அப்பா. ஏன்? கடன் தொல்லையில் நீங்கள் வாங்கின கடன்லாம் கொடுக்க முடியல, அப்போ ரொம்ப கடன் ஆகி மானஸ்தன் கடைசி என்ன பண்ணிட்டார்? தூக்கில் தூங்கிட்டார். அவருடைய மகன், மூத்த மகன் ஜி வெங்கடேசன், பெரிய ஆடிட்டர், பெரிய பட தயாரிப்பாளர், பம்பாயெலாம் அவர் தான் எடுத்தார். பெரிய தயாரிப்பாளர், பெரிய ஆடிட்டரு. நீங்கள் எல்லாருமே அவர் தான் பணத்தை கொடுத்து வைப்பாங்க. அவருக்கு போதாத நேரம் அன்பு செல்லிக்கிட்ட போய் வட்டிக்கு வாங்குறாரு. அன்பு செல்லிக்கிட்ட வட்டிக்கு வாங்கி உலக புகழ்பெற்ற பாடகர் மைக்கேல் ஜாக்சனை 15 கோடி ரூபா கொடுத்து கூட்டு வர்றாரு. எங்கே? சென்னை கூட்டு வர்றாரு. 15 கோடி ரூபா கொடுத்து கூட்டு வந்து 50 கோடி ரூபா பட்ஜெட் வசூல். எவ்வளவு? 50 கோடி. 50 கோடி. அவன் தான் வரும்போது மைக்கேல் ஜாக்சனை ஒரு 5 ஃப்ளைட்டில் தான் கும்பலோடு வருவான்.
இவர் 15 கோடி கொடுத்துட்டு 10 கோடி செலவு பண்ணி எல்லா நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணான். அவன் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டான் மைக்கேல் ஜாக்சன். நிகழ்ச்சி ரத்து, நிகழ்ச்சி ரத்து. நீங்கள் அன்பு செலி என்ன பண்ணார், அன்பு செலியை குரலில் கையை வைக்கிறார். 15 கோடிக்கு வட்டி எவ்வளோன்னு கேட்டால் மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி. இன்றைக்கி அதை சவுத் ஆளுக்கு கொடுப்பானல்ல, காலையில் ஒரு வட்டி, மத்தியானம் வட்டி, ஸ்பீடு, மீட்டர் வட்டி, இப்படி போய் பணமே கொடுக்க முடியல. குடும்பத்தோடு போய் கொடைக்கானலில் போய் டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் ஓய்வு எடுக்கிறாரு. நீங்கள் அன்பு செலி ஆள் மாதிரியிலேருந்து டக்குன்னு வர்றான், வந்து தூக்கிட்டு போகிறான். பணத்தை கொடுக்குறியா, தலைகள் கட்டி வச்சு அடிக்கிட்டுமான்னு கேட்குறான். அவரும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். பயமுறுத்துற மாதிரியே கதை சொல்றீங்க. இல்லைங்க, உண்மை கதைங்க. நான் சொல்ல உண்மை கதை இது. நான் சொல்ல அதாவது கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் எழுதின கதையில நான் சொல்லல. நான் கேட்கறேன், எத்தனையோ இயக்குனர் தயாரிப்பாளர்கள் மணிரத்னமும் இது போன்ற எழுத்தாளர்கள் எதுக்காக படம் எடுத்தாங்க, பண சம்பாதிக்க எடுத்தாங்க, மக்களுக்கு வரலாறு, மக்கள் மக்களை திசை திருப்பி வரலாறை நீங்க ஏமாற்றுகிற வேலையை. நீ கண்ணத்தில் முத்தமிட்டாள் ஒரு கதை, கண்ணத்தில் முத்தமிட்டாள். அங்க 50 ஆண்டுகால யுத்தம், எதுக்கு, அந்த மண்ணை விடுதலை செய்வதற்காக 50 ஆண்டுகால யுத்தம். அங்கே 50,000 இளைஞர்கள், நம்ம மாதிரி இளைஞர்கள், நானும் இளைஞன் தான், 50,000 இளைஞர்கள் செத்து போயிட்டான். 500,000 அப்பாவி மக்கள் செத்து போயிட்டான். அதை பதிவு பண்ணியா படம்னா, என்ன பதிவு பண்ணுறாருன்னா, 13 வயது சிறுவர்களை விடுதலை புலி ஆயுத பயிற்சி கொடுத்து சண்டைக்கு அனுப்புகிறான். இதாக ஏன் பதிவு பண்ணணும்? நீங்கள் ஒரு வரலாறு என்பது ஒரு மனித ஒரு இயக்கத்தினுடைய ஒரு இனத்தினுடைய வீரத்தை பதிவு பண்ணுவதா, நீங்கள் அவனை துரோகியாக காமிப்பது வரலாறா? 12 வயசு பையனாக போய் சண்டை பிடிக்கிற துப்பாக்கி எடுத்து, நீங்கள் ரோஜா படம் எல்லாம் முஸ்லீம் தீவிரவாதியா சொல்லுங்கள். அப்போ ரோஜா படம் என்னை எதுக்காக எடுக்கிறீங்க? இப்படி எடுத்து எல்லா கதையும் எடுத்து பாருங்கள், அது ஒரு வன்மை இருக்கும். அது ஒரு நீங்கள் மும்பை படம் எடுங்க, மும்பை படம் நீங்கள் முஸ்லீம் பெண்களை இந்து இளைஞர்கள் லவ் பண்ணலாம்னு சொல்லி பம்பாயில் மணிரத்னம் எடுத்தோடையும் பால் தாக்கரை தீய வச்சுருவான்ட்டார் அண்ணன். அப்போ அண்ணன் தம்பியும் போய் உட்காந்து பால் தகர் அது விளக்கம் இது விளக்கன்னு சொல்லி, சரி அதெல்லாம் கட் பண்ண, இதை வெட்டு ஒட்டு. இந்து பெண்களை முஸ்லீம்களை லவ் பண்ணால் லவ் ஜிகாத்துன்னு ஒரு கதையை கலப்பி விட்டுருக்கான். அப்போ மத கலவரம், ஜாதி கலவரம், மொழி கலவரம், இதை உருவாக்குவதற்கு அவர் படம் எடுக்கிறவன் எப்படி ஒரு மக்கள் இயக்குநராக இருக்க முடியும்? ஜெயமோகன் யார்? நீங்கள் கேரளா நாயர் இங்கே என்னையா வேலை? இங்கே 8 கோடி பேரில் ஒரு எழுத்தாளம் கூட இல்லையா? ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை வந்து யாருமே கையில் எடுத்து பெருமளவு படம் எடுக்கலை. இப்போ மணிரத்னம் அவர்கள் தமிழ் பட்டுடன், தமிழர்கள் பட்டுடன் தமிழருடைய வரலாற்றை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று இந்த படம் எடுத்து எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. இல்லை அது அவர் பாராட்டு, அதாவது மனித தமிழனுடைய வரலாறை அழிக்கணும். இந்த சுபாஸ்கரன் ராஜபக்சே பார்ட்னர் அவன், அவன் ஃப்ரான்ஸில் லைக்கான ஒரு செல்போன் கம்பெனி ஆரம்பித்து 20,000 கோடியோடு தப்பிச்சு ஓடி போன பார்ட்டி. அவன் தான் இது ஃபைனான்சியர். ஒன்றும் வேண்டாம், அந்த சுபாஸ்கரனுடைய சட்டவிரோதமான பணத்தை இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆள் தான் மணிரத்னம். இதை இந்திய சிபிஐ விசாரிக்கணும், இன்டர்போல் விசாரிக்கணும். பொன்னியின் செல்வன் படம் முழுக்க வரலாறை சிதைப்பதற்காக, சோழ மண்டலத்தினுடைய சிறுமைப்படுத்துவதற்காக, பழுவேட்டையாரை பெண்பித்தனாக்கி சோழ சாம்ராஜ்யத்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற வேலையை தான் மணிரத்னம் செஞ்சுருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி ஐயர் எழுதிய நாவலை தழுவி ஜெயமோகன் என்ற, நீங்கள் சுந்தர ராமசாமி காலச்சூடு ஆர்எஸ்எஸ் கும்பலது நார்வையிலேருந்து வரும் அந்த அந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து, இதை விட ஒன்று பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி என்ன வருதுன்னா, நீங்கள் ஜெயமோகன் தமிழ் இலக்கியங்களை என்சைக்ளோபீடியா பண்ணுறாராம். எல்லாம் மாற்றி 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 ஏன் மாற்றுறான்னா, நீங்கள் அவருக்கு தமிழருடைய வரலாறை எப்படியாவது சிதைச்சிடணும். நீங்கள் பாண்டிச்சேரின்னு ஊர் இருக்குது, அதுக்கு என்ன பேர், புதுச்சேரி, யாராக கேட்டானா? அப்போது சனாதனவாதிகள் தெளிவாக இருக்கான். அது நதிக்கு பேர் பொன்னி நதி. என்ன நதியாக இருக்கப்பது, காவிரி நதியாக இருக்குது. அப்போ பொன்னியின் செல்வன் அது புனி நதியத்தை பொன் விளைந்த பூமி சோழ மண்டலத்தில் வரலாறு ஊறாம் சிதைச்சு 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 இவனுக்கு எது உண்மையான வரலாறுன்னு தெரியல. எல்லாம் எங்கே கிரிக்கெட் மண்டையை போட்டு உட்காந்துருக்கான். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னா நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். MCR Wonder White Collection.